அடேங்கப்போ என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, இவனுங்களை தாண்டி எப்படி போய் அந்த கோல்டு கறி ரேர் கார்ஸ் எழுக்க போறமோ தெரியலையே. இவனுங்க அசர்ற டைம்ல உள்ள போந்து ஆட்டையை போட்டுற வேண்டிதான். யாரும் பாக்கல, சைலண்டா போய் அந்த கார ஆட்டையை போட்டுருவோம். ஆட்டையே பாத்துட்டானுங்க, இவனுங்க கையில மாட்டினோம்னா நம்ம மேல மசாலா ஊத்தி ஊருகா போட்டுருவானுங்க, ஓடிடுறா. Hey guys, welcome, welcome, welcome to Lovely Gaming. இன்னைக்கு நம்ம GTA 5 ஒரு சில ரேர் கார்ஸ் ஆட்டைய போட போறோம். ஆனா இதை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பயங்கர செக்யூரிட்டிக்கு நடுவுல அந்த காரை வச்சிருப்பாங்க. இவ்வளவு செக்யூரிட்டியும் தாண்டி அந்த கார் எடுக்கிறோமா அப்படிங்கறது இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பாக்கெட்ல ஒரு நையா பைசா கூட காசு இல்ல. இது மாதிரி எல்லா காட்டுலயும் டிராக்டர் ஓட்டி சம்பாதிக்கிறோம். யாராவது நடுக்காட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறது உத்தே பாத்துக்க. அடே எடுபட்ட பயிலே, எடுபட்ட பயிலே, உனக்கு டிராக்டர் வச்சு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? என் காட்டுக்குள்ள வெங்காயம் நட்டுருக்கண்டா, அந்த வெங்காய காட்டுக்குள்ள டிராக்டர் வச்சு நாசிப்படுத்துறியா? எடு அந்த விளக்கம். ஆமா, வெங்காயம் நட்டுருக்காங்க. இவன் தானே உழவு ஓட்ட சொன்னான். ஓ, அது பக்கத்து காட்டுக்காரனா? ஐயோ, காட்டுக்காரன் எடுத்துக்கொடு. நீ எத்தனை கோடி காசு கேட்டாலும் நான் கொடுக்கறேன். என்னது, கோடி கணக்குல தரியா? சரி ரைட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஃபோனை நம்ம பாக்கெட்லேயும் ஒரு நிறைய பைசா கூட காசு இல்லை. அவன் சொன்ன வேலையை செஞ்சோம்னா நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம செட்டில் ஆகும். அவன் சொல்கிற இடத்துக்கு போகணும்னா நம்மகிட்ட வண்டி கூட இல்லையா? சரி, நம்ம மீனாட்சி இருக்கு, மீனாட்சி என்னை கூட்டிகிட்டு போய் அவன் சொல்கிற இடத்துல இறங்கி விடு. சரியா? எனக்கு கொஞ்சம் கூட நவர மாட்டேங்குது. என் செல்லம் இல்லை, என் மீனாட்சி இல்லை. ப்ளீஸ் போலாம் போ. உன்னை எப்படி போவைக்கணும் எனக்கு தெரியும். நீ ஒரு ஒரு கடை போய் பில்லு தேட தேவையில்லை. உனக்கு பில்லு அப்படியே பிடிங்கிட்டு வந்து கட்டுக்கட்டாக உன் முன்னாடி கொட்டுறேன். இது இது வேகமாக வேகமாக இன்னும் முட்டத்தில் வேண்டாம். காட்டுக்காரா, உன் காட்டுக்குள்ளே டிராக்டர் ஓட்டினு என்னை ஓட அடிக்க வேறு, அதான் முட்டை தூக்கிட்டேன். மீனாட்சி இந்த ஸ்பீடு பார்த்தா அது காட்டுக்காரன் பின்னாடி துரத்துறான். வேகமா ஓடு. பத்தல பத்தல ஸ்பீடும் பத்தல. இன்னும் few moments later வந்தேன்டா மாட்டுக்காரே, இந்த மாட்டு மேல உட்காந்து ஊரு சுத்தி பார்க்க போறேன். ஓகே மீனாச்சி, இடத்துக்கு வந்தாச்சு, இங்கேயே இறக்கி விடு. உன்னை இங்கேயே நிறுத்திட்டு போனா எவனாவது பால் கறந்துட்டு போயிருவானுங்க. அதுக்கப்புறம் என் ஒரு லிட்டர் பால் இருந்து வேஸ்டா போயிரும். உன்னை கொண்டு போய் எங்கேயோ சேஃபா நிறுத்திட்டு போறேன். அங்க பில்லு தெரியுது, அந்த பில்லுக்குள்ள உன்னை மறைச்சு வச்சுட்டு போறேன். வாழிச்சலம் வாழிச்சலம். இதுக்குள்ளே நின்று அண்ணன் உன்னை நாளைக்கு வந்து இந்த இடத்துல பிக்கப் பண்ணிக்கிறேன். அந்த சொட்டையை இங்கதான் போய் அந்த கார் எடுத்துட்டு வர சொன்னா. இது என்ன இடம், ஆர்மி மாதிரி இருக்குது. இன்னும் இத்தனை பேர் நிக்கிறாங்க, இவங்களெல்லாம் தாண்டி போய் அந்த கார் எடுக்கணுமா? அப்படியே கப்பா அந்த சொட்டையை எதுலயே நம்ம மாட்டி விட பாக்குறான். இதான் காரா? இது காரா இல்ல அனகொண்டா வாயா? இவ்வளவு பெருசு இருக்குது. இப்ப இவ்வளவு பேர்த்த தாண்டி போய் அந்த காரை நம்ம எடுக்கணுமா? வேற வழி இல்ல, நம்ம வேற அந்த சொட்டை கிட்ட சொல்லிட்டோம் எடுத்துட்டு வரணும் சொல்லிட்டு நம்ம தான் எடுத்தாகணும். எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. எங்க சவுண்ட் என்னமோ கேக்குது. இங்க ரெண்டு பேரும் நின்று பேசுறாங்க. யாரு தம்பி நீ? இந்த பக்கம் எல்லாம் நீ வரக்கூடாது, வந்தேன்னா கண்ணை வச்சு சுட்டு தள்ளிடுவான். ஓடி போயிரு. நான் காத்து வாங்கலான்னு வந்து சார்தா கிளம்பிடுறேன் சார். இவனுக்கு கண் எடுத்து சுடுறதே பண் எடுத்து சாப்பிடுற மாதிரி சொல்றானுங்க. இப்படிங்கப்போ இன்னமும் உள்ள நிக்கிறானுங்க. என்ட்ரன்ஸ்லயே இவ்வளவு பேர் நிக்கிறானுங்களே, இவனுங்களை தாண்டி எப்படி உள்ள போறோமோ தெரியலையே. நம்ம உள்ள போய் அந்த கார் எடுப்புமா மாட்டோமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கு, அந்த லைக் நீங்க கொடுப்பீங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு. இன்னும் லைக் கொடுக்கலனா அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Later that night நைட் ஆயிடுச்சு. இந்த நைட்டுக்குள்ளே உள்ளே போய் ஆச்சு. நைட் டைமில் உள்ளே போய் அந்த யாருக்கும் தெரியாமல் அந்த காரை ஆட்டையை போட்டு வர போகிறோம். சைலண்ட்டாக போய் அந்த காரை எடுக்கணும். ஒரு வேளை உள்ளே மாட்டினோம், நம்மளை அங்கேயே ஊருக போட்டுருவானுங்க. பார்த்து தான் போகணும். ஓகே, இங்கேருந்து சைலண்ட்டாக பார்க்கலாம். அங்கே மேலே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, அவன் பின்னாடி திரும்புகிறான். இதான் கேபுங்க. இப்போ கரெக்டாக நம்ம இங்கேருந்து வேகமாக ஓடிட வேண்டியதான். ஓடுறா கேபில் பார்க்காத டைமில் இங்கேருந்து வேகமாக கொடு 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 கொடுனு ஓடிட வேண்டியதான். ஓடு 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 பார்த்து போகிறோம் பார்த்து போகிறோம். எங்கேயும் போய் மறைஞ்சிக்கலாம், வேணாவது பார்த்து போகிறான். இந்த சந்துக்குள்ளே போந்துட வேண்டியதான். இதுக்குள்ளே உட்காந்துடலாம். இல்லை, இங்கேருந்து அடுத்தது எப்படி போகிறது பிளான் பண்ணிக்கோ. நமக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறாங்க, அது ஹெலிகாப்டருக்கு முன்னாடியே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம சவுண்டு போட்டோம்னா மாட்டிக்குவோம். சைலண்ட்டாக போகணும். நிறைய பேர் இருக்காங்க உள்ளே. இது எங்களை தாண்டி எப்படி அந்த கார் எடுக்கிறதுன்னு தெரியல. நமக்கு ஸ்ட்ரைட்டாக நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா நல்லா மாட்டிக்குவோம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ரைட் சைடு பெருசாக யாரும் இருக்க மாதிரி தெரியல. ரைட் சைடு தூரத்தில் ஒரு ஓட்ட பஸ் நிற்கிது, அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பூந்துட வேண்டியதான். ஓடுற ஓடுற ஓடுற, யாரு கண்டிலையும் மாட்டிக்கக்கூடாது. மாட்டினோம்னா இங்கே எத்தனை பேர் சுற்றி இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு ஒருத்தரும் ஒரு கண்ணை வச்சு சுட்டானுங்கன்னா நம்ம கதையே முடிஞ்சிச்சு.
இது பஸ்ஸா இல்ல குப்பை தொட்டி லாரியன்னு தெரியல, எல்லாம் குப்பையா கிடக்குது. இங்க ஏதோ ஒரு பெட்டி இருக்குது. என்ன இது? கண்ணு? வா, கண்ணுங்க சைலன்சரோட கொடுத்துருக்கானுங்க. இருங்க, சைலன்சர் இதில் எடுத்து மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்ணு வச்சு என்ன பண்றது? அங்கே ஒருத்தன் நிற்கிறான், அவனை கரெக்டாக போட்டு தெளிவிடலாம். இந்த வாய்க்கோ, எஸ், அவன் கதையை முடிச்சாச்சு. அவன் பக்கத்துலேயே ஒருத்தன் நிற்கிறான். நல்ல வேலை நம்ம கிட்ட சைலன்சர் இருக்கனால அதை போட்டு அவன் கதையை முடிச்சாச்சு. கண்ணுல இருந்து சவுண்டும் கேட்கல. யாரோ கத்துறாங்க, பார்த்துட்டாங்களா எங்கிருந்து சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. மேலே ஒருத்தன் நிற்கிறான், அவன் கண்ணில் மாட்டாம அந்த சோபா பின்னாடி போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். ஒரு 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 மறைஞ்சிக்கலாம். இப்போ அந்த கார் எங்க நிற்குதுன்னு தெரியலே. யாரோ கத்துற சவுண்டு கேட்குது, ஆனால் யார் கத்துறாங்க தெரியல. பாத்துட்டு கத்துறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஓகே, யாரும் பார்க்கல. இப்போ நம்ம இதான் கேப். இப்படியே சைலண்டா இங்க இருந்து நம்ம போய் அந்த கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம். இந்த இடம்லாம் பார்த்து பொறுமையா தான் நடந்து போனோம். கீழே ஏதாவது பொருள் இருந்து அதை தட்டி விட்டோம்னாலும் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு நம்மள பிடிச்சிருவானுங்க. இங்க நிறைய பேர் நிக்கிறானுங்க, இங்கேயும் நிக்கிறானுங்க. நம்ம சைலண்டா அப்படியே உட்காந்தே போவோம், யாரும் கண்டிப்பா மாட்டிக்க கூடாது. இதுக்கப்புறம் எப்படி போறது? அந்த கார் எங்க வச்சிருப்பானுங்கன்னு தெரியலே. அங்கேயும் ஒரு ரெட் கலர் லைட் எரியுது. என்ன அது? ஆம், கார் அங்கதாங்க இருக்குது. எஸ், கார் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கதான் போய் கார் எடுக்கணும். ஆனா இவனுங்களை தாண்டிதான் நம்ம போகணும். நம்ம இங்க இருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணா கண்டிப்பா பத்துருவானுங்க. இங்க போருங்க, இங்கேயும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காடுங்க. இப்ப இவனுக்கு கண்ணில எல்லாம் மாட்டாம நம்ம இந்த சைடு இருந்து அந்த சைடு போகணும். நம்ம நடந்து கிராஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள பாத்துருவானுங்க. அதனால எப்படியாவது நம்ம படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவி தவி அந்த சைடு அப்படியே போயிடலாம். எஸ், காருக்கு பக்கத்துல வந்துட்டேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இந்த பிள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். எஸ், கார் பக்கத்துல வந்தாச்சு. இப்ப அந்த கார் எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பணும். ஆனா யாரு கண்ணில மாட்டிக்க கூடாது. ஐயோ, இங்க ரெண்டு பேர் இருக்காருங்க. ஓகே, அவனுங்க நம்மளை கவனிக்கல. இதுதான் கேப்பு. இங்க இருந்து நம்ம போய் கார் எடுத்துட வேண்டியதான். இது காரா ட்ரெயினானும் தெரியல, இவ்வளவு பெருசு இருக்குது. ஓ, கார் சொன்னாட்டுங்க, முன்னாடி ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இது எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். அப்படியே அப்பா, இது காரோ ஃபிளைட்டோ? இத்தனை சீட்டு கொடுத்துருக்கானுங்க உள்ள. எவ்வளவு பெரிய கார் போறீங்களே. அதனாலதான் அந்த சொட்டையை நம்மள இந்த கார் ஆட்டை போட்டு வர சொல்லியிருப்பானாட்டுக்கு. ஓகே, இந்த கார் எடுத்துட்டு போவோம். யாரும் அதை சொல்றது பாத்துட்டானுங்களா? ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிட்டானுங்களே. எப்படி இந்த காரை வெளியே எடுத்துட்டு போறது தெரியலையே. இதுக்கப்புறம் இந்த காரை ரோட்ல ஓட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பஸ்ஸோட பெருசா இருக்க மாட்டுக்கு. ஓகே, இந்த காரை கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம செட்டில் நிறுத்த முடியுமா? செட்டுக்குள்ள போவாதா? ஐயோ, செட்டுக்குள்ள போவாதாட்டுக்கு. ஓகே, இப்படியே முன்னாடியே நிறுத்திடுவோம். எப்படியோ இந்த ராட்சச காரை எடுத்துட்டு வந்துட்டோம். இது ஆனா பயங்கரமா இருக்குங்க. உள்ளயும் பயங்கரமா இருக்கு, வெளியவும் பயங்கரமா இருக்கு. ஓகே, அந்த சொட்டைக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ, நீ கேட்ட காரை எடுத்துட்டு வந்துடுறேன், காசை கொடு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள காசா? பிராங்க்லின், இன்னும் வேலை முடியல. பிராங்க்லின், மைக்கேல் வீட்டுல ஒரு கார் இருக்கு. அந்த கார் அவனுக்கே தெரியாம நீ எடுத்துட்டு. முக்கியமான விஷயம், அந்த காருக்கு சின்ன சேதாரம் கூட இருக்க கூடாது. ஆனா மைக்கேலோட கார் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவன் வீட்டை சுத்தி பயங்கரமான செக்யூரிட்டி ஸ்குவாட்ஸ் இருப்பாங்க. அவங்கள தாண்டி போய் தான் அந்த காரை எடுக்கணும். அதெல்லாம் சரி, இவ்வளவு பேர் பாடி கார்ட்ஸ் இருக்கிறதுக்கு அந்த கார்ல அப்படி என்ன இருக்குது? அந்த கார் ஒரு கோல்டன் கார், தங்கத்தால செய்யப்பட்ட கார். அந்த கார் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா பல கோடிக்கு அதிபதி. ஓகே, மைக்கேலுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு வந்துறேன். போன் அவே. A few moments later. மைக்கேல் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ மைக்கேல் வீட்டுக்குள்ள போய் அந்த கோல்டன் கார் எடுத்துட்டு வரணும். ஆனால் வெளியே நிறைய பேர் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இந்த பாடி கார்ட்ஸ்லாம் தாண்டி எப்படி போகிறது? நம்ம முன்னாடி கேட்டு வழியே போனோம்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாங்க. முன்னாடி கேட்டுக்கிட்டே இத்தனை பேர் நிற்கிறானுங்கன்னா இப்போ உள்ளே எத்தனை பேர் இருப்பாடுங்க? இப்போ அவங்க எல்லாத்தையும் சமாளித்து போய் அந்த கார் எடுக்கணும். இப்போ நம்ம மைக்கேல் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வேறு ஏதாவது பிளான் வேணும். எப்படி நம்ம மைக்கேல் வீட்டுக்குள்ளே போகிறது? ஆ, இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த காம்பவுண்டை ஏறி குதிச்சு உள்ளே போயிட வேண்டியதான். நம்ம இது மேலே ஏற முடியுமா? ஏறு ஏறு. எஸ், ஏறியாச்சு. அப்படி நம்ம ஒரு ஜம்ப் போட்டு உள்ளே வந்துடலாம். எப்போடா உள்ளே வந்தாச்சு? காம்பவுண்டுக்குள்ளே காம்பவுண்டா? இங்கே ஒரு காம்பவுண்ட் கட்டி வச்சு மறைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, நம்மகிட்ட ஸ்மோக் பாம் இருக்குது. அந்த ஸ்மோக் பாம் எடுத்து அப்படியே அவனுக்கு காலு கீழே போட்டுடலாம். ஏன்னா புகையாக வரும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மகிட்ட 22 ஸ்மோக் பாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இங்கேயே தூக்கி போட்டுடலாம். அப்போ தான் நிறைய புகை வரும். இவங்க கண்ணில் மாட்டாமல் ஈஸியாக போய் அந்த கார் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். யஸ், இங்கே எல்லாமே புகையாக இருக்குது. இதுதான் கேப். இங்கேருந்து நம்ம ஓடிடலாம். ஓடுற 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 இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே நிறைய பேர் இருக்காடுங்க. இங்கேயும் நம்ம ஸ்மோக் பாம் தூக்கி போட்டு இந்த இடத்துலையும் புகை வரும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இங்கேயும் புகை வந்துருச்சு. இந்த
பக்கத்துல பூந்து அப்படியே கார் எடுத்துட்டு போயிருவோம். கார் பக்கத்துல வந்துட்டு ஆனா இங்க நிறைய பேர் இருக்கானுங்களே, சீக்கிரம் இந்த கார் எடுத்துருக்கிறது கிளம்பணும், இல்லைன்னா நம்மள புடிச்சிருவானுங்க. கீரை போட்டு இங்க இருந்து கிளம்பலாம் போலாம். ரேட் தங்க கார் ஆட்டையை போட்டாச்சு. இப்ப இந்த மைக்கேல் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும். நம்ம கார் எடுத்தது கண்டுபிடிச்சிட்டானுங்க, ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து அடிக்கிறானுங்க, போச்சு ரோட்டையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. இப்ப எப்படி வெளியே போறது? இப்ப போறது எப்படி? கார்ல தொட்டிட்டு வந்துலாம் அடிக்கிறானுங்களே. அந்த சொட்ட மண்டையை இந்த கோல்டு கார் டேமேஜ் இல்லாம கொண்டு வர சொன்னா இந்த போலீஸ் கிட்டே நம்ம மாட்டிக்க கூடாது, டேமேஜும் ஆக கூடாது. லாம்போகினி காருங்கிறதுனால பயங்கர ஃபாஸ்டா இருக்குது. இங்க இருந்து நம்ம தப்பிச்சிட வேண்டியதான். எஸ் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இது இங்கே நிறுத்திடலாம். நம்ம செட்டுக்கு முன்னாடி இந்த கோல்டு காரையும் நிறுத்திடலாம். எஸ் கோல்டு காரையும் வெற்றிகரமா நம்ம எடுத்துட்டு வந்து போலீஸ் நம்ம வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா காரை பார்த்துட்டு நம்மள புடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால சொட்டைனுக்கு கால் பண்ணி வந்து இந்த கார் எடுத்துட்டு போக சொல்லிடலாம். இந்த கோல்டு கார் பாருங்க பயங்கரமா இருக்கு. இந்த காரை பார்க்கும்போது நம்மளும் இந்த காரை வச்சுக்கலாமோன்னு தோணுது. ஆனா அந்த சொட்டை வந்தானா கத்து கத்துன்னு கத்துவான். அதனால அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், ஹலோ சிமியன், நீ கேட்ட கோல்டு கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஹலோ பிராங்க்லின், நீ அந்த கார் எடுத்துட்டு வந்துருவேன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ அவ்வளவு திறமையான ஆளு தான். உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்னொரு டெக்னாலஜி கார். பட் இது ஒரு ஆர்மி பிளேஸ்ல இருக்கு, ரொம்ப சேஃபா தான் போயிடும். இந்த டெக்னாலஜி கார் ஆர்மியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ அந்த இடத்துல காலை வச்சதுமே ஆர்மிஸ் உன்னை சுத்தி வளைச்சிருவாங்க. நீ மட்டும் இதை எடுத்துட்டீனா நீ தான் பெரிய ஆளுன்னா. நீ சொன்னாலும் சொல்லினா நான் தான்டா பெரிய ஆளு. போன விடா, நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்ப நம்ம ஆர்மி பிளேஸ்க்குள்ள போக போறோம். உடச்சு தள்ளிட்டு உள்ள போக வேண்டியதான். யாருகிட்ட ஒண்ணும் உள்ள வந்ததுமே சூட ஆரம்பிச்சிட்டானுங்களே, ஹெலிகாப்டர்ல வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப இந்த கார் சீக்கிரம் எடுத்துருங்கிறது நம்ம கிளம்பணும், இல்லைன்னா நம்ம கதையை இங்கேயே முடிச்சுவானுங்க. ஒண்ணும் நம்ம மேல நாலு கேஸ் போட்டாங்க. ஒட்டுமொத்த ஆர்மியை வரத்துக்குள்ள அந்த கார் எடுத்துட்டீங்க, நம்ம கிளம்பிடலாம். காரை பார்த்துட்டேன் ஆனா வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, குதிச்சிடல. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால அடிபடல. சீக்கிரம் அந்த காரை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம். ஆர்மிஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த காரை எடுத்துட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பணும். இந்த டெக்னாலஜி கார் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த காருக்கு டயர் எங்க இருக்குன்னே தெரியல, வீலே இல்லை. என்ன எப்படி இதை ஓட்டுறதுன்னு தெரியல. இந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணி உள்ள உட்காரணுமா? ஓகே, இதை எடுத்துட்டு கிளம்புவோம். அங்கே போருங்க, ஆர்மி டேங்க்லாம் எழுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கிருந்து நம்ம வெளியே போலீங்கன்னா இந்த காரோட சேர்த்து நம்மளே அழிச்சிருவானுங்க. டெக்னாலஜி காரு மாதிரி தெரியல, டெக்னாலஜி ட்ரோன் மாதிரி இருக்கு. ட்ரோனோட வீடு அப்படியே காருக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம வெளியே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். முன்னாடி ஆர்மிஸ்லாம் வரானுங்க, எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டுங்கிறத கிளம்ப வேண்டியதான. முன்னாடி கம்பி வச்சுட்டானுங்களே, உடச்சு தட்டு போக வேண்டியதா. என்ன டெக்னாலஜி காரோ தெரியல, இவ்வளோ பொறுமையாக போகுது. போலீஸே வந்து பிடிச்சிருவானுங்க, அதுக்கு பிடிச்சிட்டானுங்களா போச்சு, சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப இவங்க இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. ஆர்மி போலீஸ் சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. வேற வழியே இல்ல, ரோட்டுக்குள்ள பூந்து மக்களோட மக்களா நம்மளும் கலந்து போயிட வேண்டியதான். வழி 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 வழிவிடு வழிவிடு வழிவிடு. எப்போடா எப்படி எஸ்கேப் ஆயிட்டோம்? இந்த காரையும் எடுத்துட்டு போய் நம்ம கார் செட்டுக்கு முன்னாடி நிறுத்திடலாம். எஸ் டெக்னாலஜி காரையும் நம்ம கார் செட்டுக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. கோல்டு கலர் காரு, ஒயிட் கலர் டெக்னாலஜி காரையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு மொரட்டுத்தனமான ரெட் கலர் காரும் இருக்கு. இந்த மூணு காரையும் இப்போ எடுத்தாச்சு. இந்த மூணு காரை வித்தாவே பல கோடி நமக்கு கிடைக்குமே. அந்த சொட்டை எனக்கு தெரியாம நம்மளே காரை வித்து காரு விற்கிற காசெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாமா? சுச்சோ, சொட்டை மண்டை எனக்கு காது கேட்டுருச்சு. கால் பண்ணிட்டேன் என்ன பிராங்க்லின், என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் எல்லா டைமும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்ல அந்த லெஜெண்டரி கார் எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அந்த கார் எடுக்கணும். அதே உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, எங்க போனாலும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாருங்களே. ஓகே, இப்ப அந்த கார் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருந்து நம்ம வெளியே போனோம். அந்த கார் எங்க நிறுத்திருப்பாங்கன்னு வேற தெரியலையே. எங்க இருப்போம், எங்க இருக்கும், இங்க ஏதாவது இருக்குமா? அந்த சைட்ல இங்கேயும் இங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. எங்க தான் வச்சிருப்பாங்க? அந்த காரை கண்டுபிடிச்சாதான் இங்க இருந்து நம்ம வெளியே போக முடியும். இங்க ஒருத்தர் போறாரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சார், உங்களுக்கு அந்த லெஜெண்டரி கார் எங்க இருக்குன்னு தெரியும்? போலீஸ் போலீஸ், இந்த திருட்டு போய் எங்க தான் இருக்கு? அட பாவி, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்றா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கடா. ஏன்டா இந்த மாதிரி போலீஸ் கிட்ட கோத்துறீங்க? நீங்க மட்டும் தான் சொல்றீங்களா? நானும் சொல்றேன்டா, அந்த வாங்கிக்கோ. என்ன சவுண்ட்! வண்டி டயரை சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டாடுங்க. சோலி முடிச்சு போச்சு. ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இப்படி போக முடியாது. வண்டி டயர்ல போறீங்க, நெருப்பு வருது. டயர் நெருக்கத்துக்கு நம்ம போய் அந்த கார் கண்டுபிடிச்சு எடுக்கணும். வண்டி டயரை உடச்சனால ரொம்ப ஸ்லோவா போகுது. போச்சு, அடிச்சு தூக்கிட்டானுங்களே. என்னடி இது? இங்க பக்கத்துல ஒரு கார் இருக்குங்க, இந்த காரா தான் இருக்கும் நினைக்கிறேன். எஸ், இந்த கார் தான், இதுதான் அந்த லெஜெண்டரி கார். இந்த காரை எடுத்துட்டு போவோம். வெளியே பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே உள்ள கொடுத்துருப்பானுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குது. இந்த காருக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, எவ்வளவுதான் அடிச்சாலும் வெளியே அடிபடாது. ஓகே, இந்த லெஜெண்டரி காரையும் எடுத்தாச்சு. இந்த காரை எடுத்துட்டு நம்ம இடத்துக்கு போகணும். ஆனா இந்த போலீஸ்கார் நம்ம விட மாட்டானுங்களா? டிக்கே சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அச்சோ, முன்னாடி வேற வழி இல்லையே. போச்சுடா, காரு கமந்துச்சு, சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த கார் வேஸ்டா போக போகுது.
ஓன்னோ எட்டலாம் போடுதுக்காரு, ஆனா ஒரு டேமேஜ் கூட ஆகல. ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நாலு லெஜெண்டரி கார் ஆட்டையை போட்டு அது ஸ்டோர் ரூம் பண்ணாச்சுக்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் நமக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஜிடிஎஃப்ல வேற எந்த கான்செப்ட் இல்லாம நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்றதுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவ். அதனால லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும், அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி GTA 5 இந்த மாதிரி கார் ராபரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.